அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பார்க்கக்கூடியது கடந்த வகுப்பில் பார்த்த தமிழ் சொல்வளம் என்னும் பாடத்தை தொடர்ந்து பார்ப்போம். அதற்கு முன்னதாக சென்ற வகுப்பில் நாம் தேவநேய பாவனர் பற்றிய சில குறிப்புகளையும் தமிழ் சொல்வளத்தை பற்றியும் அந்த சொல்லில் கூறப்பட்டுள்ள அடிவகை கிளை பிரிவுகள் பற்றியும் நாம் பார்த்தோம். சுருக்கமாக மீண்டும் அதை நாம் பார்ப்போம். தேவநேய பாவனர் அவர்கள் சிறந்த தமிழ் அறிஞர், சொல் ஆராய்ச்சியாளர், மறைமலை அடிகளின் தமிழ் தனி தமிழ் இயக்கத்திற்கு அடிகோலியவர். தேவநேய பாவானர் என்று, அதாவது மொழிநாயகர் தேவநேய பாவானர் என்று அவருடைய மாணவன் பாவலேறு பெருஞ்சத்தனார் அவர்களால் அழைக்கப்பட்டார். அவர் பிறந்தது சந்தனம் கோவில் அருகே அவர் பிறந்தது சங்கரன் கோவில் அருகே உள்ள கோமதி புத்துபுரம், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளதாக கூறுகின்றனர். அவர் பிறந்தது 7/2/1902, இறந்தது 15/1/1981. பெற்றோர் பெயர் ஞானபுத்து தேவேந்திரனார், தாயார் பரிபூர்ண அம்மையார். அது மட்டுமல்ல, தமிழ் மொழியை பற்றி பலவாறு ஆராய்ச்சி செய்து கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் தமிழ் சொல் அதிகம் இடம்பெற்றுள்ளது என்பதை தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலம் கூறியுள்ளார். அவருடைய சொல் ஆய்வு கட்டுரை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கமே இந்த பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்றார் பாரதியார். தமிழ் மொழியில் ஒரு பொருளுக்கு பல சொற்கள் இடம்பெற்றுள்ளன என்பது தமிழறிஞர் பலரும் ஆராய்ந்து கூறியுள்ளனர். இப்படிப்பட்ட சொல்வளம் பிற மொழிகளில், அதாவது தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளில் இல்லை என்று கூறியுள்ளனர். அதில் நமக்கு பயிர் வகைகளில் சொல்வளத்தை பற்றி இங்கே நமக்கு கூறியுள்ளனர். அதே அடிவகை என்றால், அதாவது தாவரத்தின் அடிப்பகுதியை எவ்வாறு அழைப்பது என்று பலர் கூறியுள்ளனர். அதே தாள் என்றால் வெங்காயம், கேழ்வரகு, நெல் இவற்றின் அடிப்பகுதி தாள் என்றும், தட்டு அல்லது தட்டை என்றால் கம்பு சோளம் இவற்றின் அடிப்பகுதியை தட்டு தட்டை என்றும், கோல் என்றால் நெட்டி மிளகாய் செடி இவற்றின் அடிப்பகுதியை கோல் என்றும், தூறு என்றால் குத்துச்செடி புதர் இவற்றின் அடிப்பகுதியை தூறு என்றும், களை என்றால் மூங்கிலின் அடிப்பகுதியை களை என்றும், களி என்றால் கரும்பின் அடிப்பகுதியை களி என்றும், அடி என்றால் புளிய மரத்தின் வேப்ப மரத்தின் அடிப்பகுதியை அடி என்றும் கூறியுள்ளனர். அடுத்ததாக கிளையின் பிரிவு, அதாவது தாவரத்தின் அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பிரிவு செல்ல சொற்களை இங்கே கூறினர். அதே அடிப்பகுதியில் பிரிந்து செல்லக்கூடிய பெரிய மாபெரும் பகுதி கவை, கவையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியவை கொம்பு, கொம்பிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியவை சினை, சினையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியவை போத்து, போத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடியவை குச்சி, குச்சியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியவை இணுக்கு என்று நமக்கு கூறினர். அதைத் தொடர்ந்து இந்த வகுப்பில் நாம் பார்க்கக்கூடியது காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல், அதாவது காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். நாம சொல்லுவோம்ல, ஏதாச்சும் ஒரு விறகு மரம் காய்ந்து போயிருந்தாக்கா நம்ம விறகுன்னு சொல்லுவோம், குச்சின்னு சொல்லுவோம். அதனுடைய அளவை பொறுத்து நம்ம விறகுன்னு சொல்லுவோம், கட்டன்னு சொல்லுவோம், குச்சின்னு சொல்லுவோம். அதுபோல இந்த காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சிலவற்றை நமக்கு கூறியுள்ளனர். அதில் சுள்ளி என்பது, சுள்ளி என்றால் என்றால் காய்ந்த குச்சி அல்லது குச்சி, சுள்ளி என்பது காய்ந்த குச்சி அல்லது குச்சி. இந்த அரசாங்கத்துக்கு கீழே போனா நம்ம பார்க்கலாம்,
புளிய மரம் வேப்ப மரம் மாமரம் வாழை மரம் ஆசன மரத்துடைய இலைப்பகுதி நாம் இலை என்று கூறுவோம். ஆனால் நெல் புல் வெங்காயம் இவற்றின் இலைப்பகுதியை நாம் தாள் என்று கூற வேண்டும். நெல் தாள் புல் தாள் வெங்காயத்தாள் என்று நாம் கூற வேண்டும். அடுத்ததாக தோகை. தோகை என்றால் சோள தோகை கரும்பு தோகை என்று அவற்றின் இலைப்பகுதியை நாம் கூற வேண்டும். சோளம் கரும்பு இவற்றின் இலைப்பகுதியை நாம் தோகை என்று நாம் கூற வேண்டும். கரும்பு தோகைன்னு சொல்லுவாங்க, சோள தோகைன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஓலை. ஓலை என்றாலே தென்ன ஓலை பனை ஓலை இவற்றின் இலைப்பகுதியை நாம் ஓலை என்று கூற வேண்டும். அடுத்து சண்டு. சண்டு என்றால் பதர் என்று ஒரு பொருள் உண்டு. சண்டு என்றால் பதர் என்று ஒரு பொருள் உண்டு. காய்ந்த தாளும் தோகையும் காய்ந்த தாளும் தோகையும் தான் காய்ந்த தாளும் தோகையும் நெல்லை நம்ம அரைச்சி முடிச்சுக்கலாம். நெல் தண்ணி எடுத்துருவாங்க, பில்லு இருக்கும், அந்த பில்லு தான் நம்ம இங்கே தாளும் சொல்லி அழைக்கிறோம். அதே போல கரும்பை வெட்டும் போது கரும்புடைய அடிப்பகுதியில் வெட்டிடுவாங்க, மேலே கூடிய நிலையை மட்டும் சேர்த்து வைப்பாங்க, அதை நம்ம தோகை சொல்லுவோம். ஆனால் இந்த சண்ணு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது காய்ந்த நெல்லுடைய தாளும் காய்ந்த கரும்புடைய தோகையும் இங்கே சண்டு என்று அழைக்கின்றன. சண்டு என்றால் பதர் என்று பொருள், அதாவது தேவையில்லாத பொருள். அந்த பொருள் தான் மாட்டுகள்லாம் அங்கே கொடுப்பாங்க. அடுத்ததாக சருகு. சருகு என்றால் அனைவருக்கும் தெரியும், காய்ந்த இலை. அரசமரத்திலேயோ இல்லை வேப்ப மரத்திலேயோ இல்லை புளிய மரத்திலேயோ ஆலமரத்திலேயோ போனாக்கா அந்த காய்ந்து போன இலை தான் அதிகமாக இருக்கும். அதாவது வெயில் காலத்தில் அந்த வெயில் காலத்தில் காய்ந்து போன அந்த இலை பகுதியை தான் சருகுன்னு சொல்லி அழைப்பாங்க. இவ்வாறு தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் புளிய மரம் வேப்ப மரம் மாமரம் வாழை மரம் அரச மரம் இவற்றின் இலைப்பகுதி இலை என்றும், நெல் புல் வெங்காயம் இவற்றின் இலைப்பகுதியை தாள் என்றும், சோளம் கரும்பு இவற்றின் இலை வகையை தோகை என்றும், தென்னை ஓலை பனை ஓலை அதாவது தென்னை மரத்தின் பழைய பனை மரத்தின் இலைப்பகுதியை ஓலை என்றும், காய்ந்த தாளும் காய்ந்த தோகையும் சண்டு என்றும் அதாவது பதர் என்றும், காய்ந்த இலையை சருகம் என்று இங்கே தமிழ் மொழியில் மிக சிறந்த சொல்லுடனாக கூறியுள்ளனர். இவற்றை நாம் சுருக்கமாக பார்த்தோம்னா இலை வரை இலை என்று நாம் புளி வேம்பு அரச இலை மாவிலை வாழை இலை இவற்றை நாம் இவற்றின் இலைப்பகுதி இலை என்று கூறுவோம். தாள் என்றால் நெல் வெங்காயம் புல் இவற்றின் இலை வகையை தாள் என்று கூறுவோம். தோகை என்றால் கரும்பு சோளம் இவற்றின் இலைப்பகுதியை தோகை என்றும், தென்னை பனை இவற்றின் இலைப்பகுதியை ஓலை என்றும், காய்ந்த தாளும் காய்ந்த தோகையும் சண்டு என்றும், சருகு என்றால் காய்ந்த இலையும் நாம் கூறுவோம். இவ்வாறு நாம் சுருக்கமாக பார்த்த மூலமா தெளிவாக புரியும். கொழுந்து வகை. கொழுந்து என்றால் இளந்தளி அல்லது நெருப்பு ஜுவாலை என்று கூறுவார்கள். கொழுந்து என்றால் இளந்தளிர் அல்லது நெருப்பு ஜுவாலை என்று கூறுவார்கள். மழைக்காலம் வரும்போது அதாவது வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் வரும்போது இல்லை வெயில் காலம் முடிஞ்சு மரங்கள் ஒவ்வொன்றும் பூக்க தொடங்கும், அதாவது இலையெல்லாம் உதிர்ந்த மரமானது புதிதாக இலைகளை தூற்றிக்கும். அப்படி வரும்போது பார்த்தோம்னால் அங்கே இளங்களி தோன்றும், அது பார்ப்பதற்கு நெருப்பு ஜோலை தீ போன்று தோன்றும். அதை தான் நாம் கொழுந்து வகை என்று கூறுவோம். கொழுந்து என்றாலே இளந்தளி அல்லது நெருப்பு ஜோலை என்று கூறலாம். கொழு என்ற வேறு சொல்லுக்கு கீழ் நோக்கி தலைங்கவிழ்ந்த என்பது பொருள். கோல் கொள் அல்லது கொழு கொள் அல்லது கொழு என்ற வேறு சொல்லுக்கு கீழ் நோக்கி அல்லது தலை கவிழ்ந்து என்பது பொருள். கீழ் நோக்கி அல்லது தலை கவிழ்ந்து என்பது பொருள். இப்பொழுது கொழுந்து வகையை பற்றி நாம் பார்ப்போம்.
தாவரத்தின் நுனி பகுதியை குறிப்பது. தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொற்கள். தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொற்கள் கொழுந்து வகை என்று நாம் சொல்லலாம். அது முதலாவதாக துளிர் அல்லது தளிர் என்றால், துளிர் அல்லது தளிர் என்றால் நெல் புல் இவற்றின் நுனி பகுதியை நாம் தளிர் அல்லது துளிர் என்று கூறுவோம். நெல் புல் இவற்றின் நுனி பகுதியை கொழுந்து வகையை நாம் துளிர் அல்லது தளிர் என்று கூறுவோம். அடுத்து முனி அல்லது கொழுந்து, முறி அல்லது கொழுந்து என்றார். புலி வேம்பு, அதாவது புளிய மரத்தின் அல்லது வேப்ப மரத்தின் நுனி பகுதியை அதாவது கொழுந்து வகையை நாம் முறி அல்லது கொழுந்து என்று கூறுவோம். அடுத்ததாக குருத்து, சோளம், கரும்பு இவற்றின் நுனி பகுதியை அதாவது கொழுந்து வகையை நாம் குருத்து என்று கூறுவோம். சோளம் அல்லது கரும்பு இவற்றின் நுனி பகுதியை. மேலும் தென்னை, பனை, தென்னங்குருத்து, பனங்குருத்து, சோளக்குருத்து, கரும்பு குருத்து என்று இவற்றின் நுனி பகுதியை நாம் குருத்து என்று கூறுவோம். கடைசியாக கொழுந்தாடை, கொழுந்தாடை என்றால் கரும்பின் நுனிப்பகுதி, கரும்பின் நுனிப்பகுதி. இவ்வாறு நாம் கொழுந்து வகை என்று எடுத்துக்கொள்வோமானால் கொழுந்து முதலில் கொழுந்து என்றால் அது அதன் பொருள் இளந்தளிர் அல்லது நெருப்பு ஜுவாலை என்று கூறலாம். கொல் அல்லது கொழு என்ற பெயர் சொல்லுக்கு கீழ் நோக்கி அல்லது தலை கவிழ்ந்து என்பது பொருள். முதலில் துளிர் அல்லது தளிர் என்று எதை நாம் குறிப்போமானால் நெல் புல் இவற்றின் நுனிப்பகுதியை நாம் துளிர் அல்லது தளிர் என்று கூறுவோம். அடுத்து முறி அல்லது கொழுந்து என்று எதை கூறுவோமானால் புளிய மரத்தின் நுனிப்பகுதியையும் வேப்ப மரத்தின் இலையின் நுனிப்பகுதியையும் நாம் முறி அல்லது கொழுந்து என்று கூறுவோம். அடுத்ததாக குருத்து என்று சோளம், கரும்பு, தென்னை, பனை இவற்றின் நுனிப்பகுதியை நாம் குருத்து என்று கூறுவோம். கடைசியாக கொழுந்தாலை என்று எதுக்கு கூறுவோம்னா கரும்பின் நுனிப்பகுதியை நாம் கொழுந்தாலை என்று கூறுவோம். அடுத்ததாக பூவின் நிலை, பூவின் நிலை அதாவது பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். அரும்பு என்பது முதலில் அரும்பு என்பது பூவின் தோற்றநிலையை குறிக்கும். முதன் முதலாக பூக்கும் தொடங்கும் போது அதனுடைய ஆரம்ப நிலையை நாம் அரும்பு என்று கூறுவோம். பூவின் தோற்றநிலையை, பூ முதன் முதலாக முளைக்கும் போது அதை நாம் பூவின் தோற்றநிலை என்று கூறுவோம். அடுத்ததாக போது, போது என்றால் பூ விரிய தொடங்கும் நிலை, பூ விரிய தொடங்கும் நிலை. அரும்பானது மலர்ந்த நிலையை நாம் போது என்று கூறுவோம். அரும்பு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையக்கூடிய நிலையை நாம் போது என்று கூறுவோம். அடுத்து மலர் அல்லது அலர், மலர் அல்லது அலர் பூவின் மலர்ந்த நிலையை, பூவின் மலர்ந்த நிலை தான் நாம் அலர் அல்லது மலர் என்று கூறுவோம். முதன் முதலாக பூக்க தொடங்க உருவாகும் நிலையை நாம் அரும்பு என்றும், அந்த பூ கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையக்கூடிய நிலையை நாம் போது என்றும், அந்த பூவானது முற்றிலும்
இத்தனை பெருமைக்கும் ஒரு
வடுனா மாமுஞ்சுதான் வடு பலாப்பிஞ்சினக்க மூசுன்னு சொல்லி அழைக்கிறாங்க கப்பைனாக்கா எலிப்பிஞ்சுன்னு சொல்லி அழைக்கிறாங்க தென்னை பனை இவற்றுடைய பிஞ்சு வகையை குடு குறும்புன்னு சொல்லி அழைக்கிறாங்க சிறு குறும்பியுடைய பிஞ்சு வகையை தான் முட்டு குறும்பின்னு சொல்லி அழைக்கிறாங்க இளநீர்னாக்க முச்சாத தேங்காய் அதாவது முத்தார தேங்காய் தான் இளநீர் சொல்லி அழைக்கிறாங்க நுழாயினாக்கா இளம் பாக்குன்னு சொல்லுவாங்க இளநீர்னா கருக்கல்னு சொல்லி அழைக்கிறாங்க வாழைப்பிஞ்சுக்கு பிஞ்சு வகையில கற்றன்னு சொல்லி அழைக்கிறாங்க கடைசியாக குலை வகை குலைன்னு அழைப்போம் குலை வகை தாவரங்களின் குலை வகைகளை குறிக்கும் சொற்கள் தாவரங்களின் குலை வகைகளை குறிக்கும் சொற்கள் தான் இங்க குலை வகைன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க அதாவது கொத்து திராட்சை குளம்னு சொல்லுவாங்க அதே போல தென்னை ஈச்சம் குளம்னு சொல்லுவாங்க ஈச்சம் வந்து போய் பார்த்தா தெரியும் எதெல்லாம் கூட்டமா இருக்கோ அதை குளம்னு சொல்லி வைப்பாங்க வானத்தால இருக்க நம்ம பார்த்துருப்போம் அந்த வானத்தால கூட குளம்னு சொல்லி வைப்பாங்க ஆனா இங்க குலை வகையில அதுக்கு வேறு பேரா சொல்லி அழைக்கிறாங்க அது பார்த்தோம்னாக்கா அதுல அவரை துவரை அவரை துவரை இவற்றின் குலையை தான் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா கொத்துன்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் அடுத்து குலையின்ச்சு நம்ம எதுக்கு சொல்லணும்னாக்கா கொடி முந்திரி முந்திரி கொத்து கொத்தா இருந்தா அதை நம்ம என்ன சொல்லி அழைக்கிறோம்னாக்கா குலைன்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் தாறு வாழை குலை தான் நம்ம தாறுன்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் வானத்துக்கு போய் நம்ம பார்த்து தெரியும் வான மரத்துலேயே எல்லாம் அதிகமான வானக்காய்கள் சேர்ந்து இருக்கும் அந்த வான குலையை தான் நம்ம தாறுன்னு சொல்லி அழைக்கிறோம் அடுத்து கதிர் அப்படின்னா கேழ்வரகு சோளம் கேழ்வரகு சோளம் இவற்றுடைய குலை பகுதியை நம்ம கதிர் சொல்லி அழைக்கிறோம் அடுத்து அழகு அழகு அல்லது குரல் அப்படின்னா நெல் திணை இவற்றின் குலை பகுதியை தான் இவற்றின் கதிரை தான் நம்ம என்ன சொல்லி அழைக்கிறோம்னாக்கா அழகு அல்லது குரல் சொல்லி அழைக்கிறோம் லாஸ்ட்ல சீப்பு சீப்பு அப்படின்னா வாழை தாட்சின் பகுதி வாழை தாட்சின் பகுதி தான் இங்க சீப்புன்னு சொல்லி அழைக்கிறாங்க அதாவது சீப்புனாக்கா வாழைத்தாள் இருக்க வாழைத்தாள் இருக்கக்கூடிய நம்ம போய் கடையில போய் கேட்போம் ஒரு சீப் வாழைப்பழம் எவ்வளோன்னு சொல்லி கேட்போம் அந்த சீப்புனாக்கா 12 பழம் இருக்கும் இல்லைனாக்கா ஒரு குறிப்பிட்ட பழம் இருக்கும் அந்த பழத்தை தான் இங்க சீப்புன்னு சொல்லி அழைக்கிறாங்க அதாவது வாழைத்தாட்சியுடைய ஒரு பகுதியை தான் இங்க சீப்புன்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி அழகு அல்லது குரல்னாக்கா நெல் திணை இவற்றிலே கதிர் பகுதி தான் கதிர் தான் நேர்கதிர் நம்ம சொல்லுவோம் திணைக்கதிர் நம்ம சொல்லுவோம் இதோடைய கதிரை நம்ம மொத்தமாக சொல்லும்போது அழகு அல்லது குரல் நம்ம சொல்லுவோம் கேழ்வரகு சோளம் இவற்றுடைய கதிர் பகுதியை தான் நம்ம கதிர்னு சொல்லி அழைப்போம் வாழை குலையை தான் நம்ம தாருன்னு சொல்லி அழைப்போம் கொடி முந்திரியை தான் குலைன்னு சொல்லி அழைப்போம் அவரை தோரங்க இது கூட்டமாக இருந்தாக்கா நம்ம கொத்துன்னு சொல்லி நம்ம அழைப்போம் இவ்வாறு இந்த ஊரில் நம்ம குலை வகை பிஞ்சு வகை காய் அடி இவற்றின் வகையை பற்றி நாம் பார்த்தோம் இவற்றின் தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்